before starting? Yes, sir. Fine. Okay. Okay, let me start. So, very good morning, students. So, today we're going to see basics of cognitive radio. So, cognitive radio na enna? First, in the subject of padikkiradhukku munnadi, you have to know what is cognitive radio. Edhukkaga na indha subject of padikkanum. And then today's class, I'm going to give you just outline of cognitive radio. Cognitive radio na enna, SDR na enna, adhu eppadi evolve aachu, adhu enna techniques use pandranga, adhu oru basic ana information da inni class la na paaka porom. Okay, so we will start. First thing vandu pathinga appo now, why cognitive radio? Idhena sir pudusa oru subject irukke, idhu varaikku na vandu analog communication, digital communication, wireless communication idhellam padichiruken. What is cognitive radio? See, cognitive radio is something called as intelligent radio. அப்படினு சொல்லலாம் சரியா இன்டெலிஜென்ட் ரேடியோனா என்ன சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனல் ரேடியோ சிஸ்டம் கன்வென்ஷனல் RF சிக்னல் டிரான்ஸ்மிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சி ரேடியோன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த RF சிக்னல்ஸ் மெயின்டைன் பண்ணி சொல்றதுனால அந்த ரேடியோன்னு சொல்றாங்க ஓகேவா நம்ம பண்ற எல்லா டிரான்ஸ்மிஷனும் இது வரைக்கும் என்ன பண்ணிருப்ப என்னென்ன காம்போனன்ட்ஸ்ல யூஸ் பண்ணிருப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாடுலேட்டர் யூஸ் பண்ணிருப்ப அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர் யூஸ் பண்ணிருப்ப ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணிருப்ப இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்ப கரெக்டா அது யூஸ் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்மிஷனே பண்ணிருப்போம் எல்லா கம்யூனிகேஷன்ஸ்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டிவைசஸ் தான் வேரி ஆகும் அனலாக் டிஜிட்டலா இருக்கும் இல்ல டிஜிட்டல் டு அனலாகா இருக்கும் மாடுலேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க ஓகேவா பட் ஆனா இப்போ காக்னிட்டிவ் ரேடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வி ஆர் கோயிங் டு இன்டெலிஜென்ட்லி யூஸ் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆர்எஃப் சரியா அந்த ஆர்எஃப் ஸ்பெக்ட்ரம் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் வந்து காக்னிட்டிவ் ரேடியோ சார் புரியல அப்படின்னா என்ன சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ் கனெக்டட் டு தி இன்டர்நெட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஈவன் மொபைல் போன்ஸ்ல இருந்து நிறைய டிவைசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்ல கனெக்ட் ஆக முடியும் சரியா நாட் ஓன்லி ஃபார் இன்டர்நெட் இஃப் யூ டேக் அன் ஸ்பெக்ட்ரம் ஒரு ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளூடூத்னா 2.4 GHz அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் சிமிலர்லி இப்போ யூடபிள்யூபி பேன்னா 3.1 to 10.6 GHz இந்த மாதிரி அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஸ்பெக்ட்ரம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ யார் லைசன்ஸ் யூசரோ அவங்க மட்டும் தான் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ண முடியும் மத்தவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது அது வந்து முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ அசைன்ட் ஸ்பெக்ட்ரம்ஸ் இருந்துச்சு பட் ஆனா இப்போ நிறைய டிவைசஸ் வந்து வந்துருச்சு நிறைய வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்ல வி ஹவ் லாட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப வந்து ஸ்கேர்சிட்டியா இருக்கு யூஸ் பண்ண முடியாம இருக்கு அப்ப இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு அலோகேட் பண்ண ஸ்பெக்ட்ரம் இப்ப ப்ளூடூத் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் டிவிக்கு பிராட்காஸ்டிங் ஒரு யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப்போ அந்த மொபைல் போன்ஸ்க்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றது வந்து ரொம்ப ஓவர் யூட்டிலைஸ்டா இருக்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஆனா வந்து இந்த டிவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பெக்ட்ரம் வேஸ்டாவே இருக்கு அப்போ அந்த மாதிரி வேஸ்ட் ஆன ஸ்பெக்ட்ரம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் வந்து காக்னிட்டிவ் ரேடியோ சோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அன் இன்டெலிஜென்ட் ரேடியோ புரியுதா சரியா சோ இப்ப காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட எவல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ அப்படின்னு ஒன்று எஸ்டிஆர் அதுல இருந்து தான் என்ன பண்றோம் அப்படின்னா காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்றத சொல்றோம் ஓகேவா சோ அப்ப சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோனா என்ன சார் சோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லாமே என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா எல்லா ரேடியோ சிஸ்டத்திலையும் அதாவது இப்போ அனலாக் டிரான்ஸ்மிஷன் எடுத்துட்டாலும் சரி இல்ல டிவி பிராட்காஸ்டிங் எடுத்தாலும் சரி இல்ல எஃப்எம் பிராட்காஸ்டிங் எடுத்தாலும் சரி வி ஹவ் யூஸ் லாட் ஆஃப் ஹார்ட்வேர் காம்பனன்ஸ் சரியா சோ ஆம்பிளிஃபைஸ் யூஸ் பண்ணிருப்போம் அனலாக் டிஜிட்டல் கன்வெர்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் சோ இப்போ அதே ஹார்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் பட் அந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் அதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை ப்ரோக்ராமிங்கா பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் கேரியர் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டெக்னிக் என்ன வே ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம் இது எல்லாமே என்னதான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ண போகுது சரியா சோ அப்ப அந்த சாஃப்ட்வேர் டிசைன்டு டிஃபைன்ட் ரேடியோன்றது அதே ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்றோம் ஆனா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் யூஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் சோ தட் இன்னும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் இன்னும் ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமா யூஸ் பண்ண முடியும் தட் இஸ் கால்ட் அஸ் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ சரியா ஃப்ரம் த நேம் இட்செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதே ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் தான் யூஸ் பண்றோம் பட் அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ப்ரோக்ராமபிளா மாத்திரம் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போறோம் சரியா சோ தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ சார் இப்ப காக்னிட்டிவ் ரேடியோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் எஸ்டிஆர் சோ காக்னிட்டிவ் ரேடியோ அப்படின்னா இட் இஸ் லைக் அன் அப்ளிகேஷன் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லலாம் சரியா அதோட அட்வான்ஸ்டா எஸ்டிஆர்ல இருந்து எவால்வ் ஆனது தான் காக்னிட்டிவ் ரேடியோ சரியா சோ இன்னைக்கு நம்ம வாட் வி ஆர் கோனா சீ இஸ் வி ஆர் கோனா சீ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எஸ்டிஆர் And then we are going to see
வாட் இஸ் காக்னிட்டிவ் ரேடியோ, அது எப்படி சார் ஸ்பெக்ட்ரம் அதுவே மாத்திக்குது, எப்படி வந்து ஸ்பெக்ட்ரம் அலோகேட் பண்ணுது அப்படின்றத வி கோ டு சீ. ஓகே ஃபைன், கம் லெட்ஸ் கெட் இன்டு தி கிளாஸ். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் எஸ்டிஆர்? ஆஸ் ஐ செட் பிஃபோர், we know what is radio communication system. Normal radio communication system la enna na hardware use panirpom, mixers, filters, amplifiers, modulators, indha mari ellame use panirpom, seriya? So ipo adu kuda or software define pannom appadina, that is called as software defined radio. Edhukaga software use pannalam appdin pathina, inno vandu performance improve panna mudiyum, inno vandu utilization improve panna mudiyum. For example, idhe techniques da adhe old conventional radio system kuda or carrier frequency, signal bandwidth, modulation, network accessing techniques, இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் வந்து டிஃபைன் பண்ணது அப்படினா, that is called as SDR. இன்னும் அட்வான்ஸ்டா பாத்தீங்க அப்படினா, என்ன என்கிரிப்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், என்ன மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், என்ன எரர் கண்ட்ரோல் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ஒரு அல்காரிதத்தை டிஃபைன் பண்ண முடியும். That is called as SDR, software defined radio. சரியா? So if you see the last line you can understand, that is the use of technologies, நியூ வயர்லெஸ் ஃபீச்சர்ஸ், இப்போ வர நியூ கேபபிலிட்டிஸ், நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய ரேடியோ சிஸ்டத்து கூட கனெக்ட் பண்ண முடியும் விதவுட் எனி சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் எதுவும் சேஞ்ச் பண்ணாம சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், அதை ப்ரோக்ராமபிளா மாத்தி வி கேன் ஏபிள் டு யூஸ் தட் ஆஸ் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ, ரைட்? சோ திஸ் இஸ் தி நார்மல் பேசிக் டயக்ராம் ஃபார் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ. இப்போ பாத்தீங்கன்னா hardware and as well as software அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா software defined radio. இப்ப பாருங்க, you know that RF hardware என்னென்ன இருந்துச்சு, analog to digital converter, digital to analog converter, amplifiers, hardwares, இது எல்லாமே யூஸ் பண்ணிருப்போம், சரியா? இப்ப software defined radioனா we are using something called algorithms. இப்ப இங்க பாருங்க, so we can able to use softwares, algorithms. எதுக்காக யூஸ் பண்றோம்னா, we know that we are using an hardware called FGPA, digital signal processor யூஸ் பண்றோம், சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய processes யூஸ் பண்றோம், FGPA kits யூஸ் பண்றோம். இந்த ஹார்ட்வேர் எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங்கா யூஸ் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரோக்ராமபிளா மாத்த முடியும். அதுக்காக என்ன பண்றோம், ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம், சரியா? So this technique is called as software defined radio. இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, you can see here amplifier, antenna, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர், இது எல்லாமே என்னது, ஹார்ட்வேர் போர்ஷன்ஸ், ரைட்டா? சோ இப்போ இதுல என்ன இருக்கு, என்கிரிப்ஷன், அப்புறம் எரர் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ், என்ன நெட்வொர்க் எப்படி எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், என்னென்ன வே ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் என்ன டிஃபைன் பண்ண முடியும்னா, சாஃப்ட்வேர் டிஃபைன் பண்ண முடியும். சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ. அண்ட் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் மல்டி பேண்ட் சிஸ்டம், மல்டி ஸ்டாண்டர்ட் சிஸ்டம், மல்டி சர்வீஸ் சிஸ்டம் அண்ட் மல்டி சேனல் சிஸ்டம். From the name itself you can understand. For multi band system enna artham appdin pathina, different bands, one frequency band illama different frequency bands use panna mudiyum, adhe mari different standards use panna mudiyum. Adha pathinga appdina UMTS, WLAN, GSM, indha mari different networks kuda enna panna mudiyum, access panna mudiyum. And multi service system nariya vandha pathinga appdina, not only telephone, data, video streaming, audio streaming ellathilume panna mudiyum. And different channels பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே எதுல பாசிபிள்னா, சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோல பாசிபிள், சரியா? சார் இப்போ வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் ஒரு நார்மல் ரேடியோ சிஸ்டம்ல ஒரு எஸ்டிஆர், இது வந்து நார்மல் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் ஆஃப் எஸ்டிஆர். இதுல பாருங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல tunable filters, local oscillators, mixers, இந்த மாதிரி நிறைய analog to digital converter, digital to analog converter, இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரியே வந்து அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்றதுக்கு பின்னாடி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், சரியா? டிஃபரெண்ட் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், அண்ட் FGPA கிட் யூஸ் பண்ணிருப்போம், இல்ல ஸ்பெஷலைஸ்டு ப்ரோ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், சரியா? இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற ஹார்ட்வேர்ஸ் தான். இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த ஹார்ட்வேர் போர்ஷன்ஸ் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸிங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்னா, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ண முடியும். சோ தட் வி கேன் ஏபிள் டு deliver a sophisticated radio system. For example, இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு software architecture, that is basic software architecture of SDR. அப்ப முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அந்த ஹார்ட்வேர் எல்லாம் எப்படி ப்ரோக்ராமபிளா மாத்த முடியும்னு பாத்தீங்கன்னா, this is the basic software architecture of SDR. இதுல பாத்தீங்கன்னா, you will have
APIs, application interfaces இருக்கும். எதுக்காகனா அங்க யூஸ் பண்ற அந்த processes and as well as அந்த அங்க hardware components கூட நம்ம என்ன பண்ண முடியும்? programmable-ஆ மாத்த முடியும். அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த APIs. இதெல்லாம் நம்ம டீடைலா அடுத்தடுத்த கிளாसेसல பார்க்கலாம். பட் ரைட் நவ ஐ பிலீவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் SDR software defined radio. கன்வென்ஷனலா யூஸ் பண்ற ரேடியோ சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது and as well as வந்து இப்போ இருக்கிற wireless standards தகுந்த மாதிரி software define பண்ணி அதே hardware கூட என்ன பண்றோம்? programmable-ஆ மாத்துறோம். That is called as software defined radio. Right. So இது எதுக்காக பண்றோம்? First thing. சரி, இப்போ எதுக்காக பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா we will get into cognitive radio. So software defined radio la aarambichu there is lot of evolutions, nariya changes nadandirukke. Ipo pathinga appadina we are speaking about cognitive radio, right? So cognitive radio na enna appdin pathinga appadina adukku munnadi cognitive radio endradhu eppadi uruvaachu appdin pathinga appadina right from SDR. SDR la endra or evolution da. For example, ipo pathinga 1970 80s 90 2000 varaikkum pathinga we spoke about SDR. Basic SDR enna irukku appadina we'll speak about source coding techniques, digital signal processors, enna processor, semiconductor process enna use pannirundanga adu eppadi la use pannirupanga idellathiyum pathina SDR la solirupanga seriya software defined radio adha and processor eppadi software use panni programmable pannalam appdin solirupanga ipo adoda advanced version da pathina inda cognitive radio adha pathina inda oru particular device e vande அந்த ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் தேவையில்லாத ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்ட்ரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட மொபைல்ல எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வைஃபைல கனெக்ட் ஒரு இடத்துக்கு போறீங்க, வைஃபை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வைஃபை காட்டுது. அதுல எந்த சிக்னல் தேவை அப்படின்னு நீ டிடர்மைன் பண்ணலாம். கரெக்டா, எது வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கோ அதை நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சிக்னல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. கரெக்டா, சோ அந்த மாதிரி மேனுவலா பண்ணாம இப்போ ஃபியூச்சர்ல வரப்போற டிவைசஸ் எல்லாமே ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ அன் எக்ஸாம்பிள். ஓகே, சோ அந்த பர்టిక్యులர் மொபைல் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்க அப்படினா எந்த சிக்னல்ஸ் அந்த அதிகமா இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அது கூட கனெக்ட் ஆகும். சரியா, சோ தட் பர்టిక్యులர் process is called as cognitive radio device. சரியா, அந்த மாதிரி not only spectrum not only signal strength அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா என்ன நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கு, அப்ப என்ன பண்ணா நியர் பைல வேற என்ன ஸ்பெக்ட்ரம் இருக்கு, வேற என்ன டவர்ஸ் இருக்கு, இல்ல வேற என்ன ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் பண்ண முடியுமா அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே மாடிஃபை பண்ணி அந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் பண்ண முடியும். தட் பர்టిక్యులர் டெக்னாலஜி இஸ் कॉल्ड as காக்னிடிவ் ரேடியோ. சரியா, சோ அப்ப இந்த SDR இப்ப 2006ல என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்க 2006ல இருந்து காக்னிடிவ் ரேடியோ டிவைசஸ் எமர்ஜ் ஆயிடுச்சு. சரியா, அதுல வந்து பாத்தீங்க அப்படினா யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ், வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் என்ன அட்வான்ஸ்மென்ட் இருக்கோ அதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி எல்லா லாங்குவேஜஸ் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே அதல ரீட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா இட் இஸ் அட்வான்ஸ்ட் வெர்ஷன். ஓகேவா, அப்போ காக்னிடிவ் ரேடியோன்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் SDR அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ வெரி மச்.